Hi viewers, welcome to my home, my way. In this video, eggless chocolate cake is made in the same way. Then, the cake is icing in the same way. I will make the cake in 250 grams. 4 tbsp cocoa powder, 1 tsp baking powder, 1 tsp baking soda, 1 tsp uppu. இப்போ இத நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இத லேசா mix பண்ணிட்டு ஒரு ஓரமா வெச்சிரலாம். இன்னொரு மிக்சிங் bowlல 250 கிராம் சர்க்கரை, 200 ml எண்ணெய், 125 ml தயிர், 1 teaspoon vanilla extract. மாவு நல்லா mix ஆனதும் 125 ml பால் சேர்த்துட்டு பேட்டர் நல்லா mix பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம கேக் டின்க்கு மாத்திக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு கேக் டின்ல பார்ச்மென்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருக்கேன். இதில இப்போ கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பார்ச்மென்ட் பேப்பர் இல்லனா சின்ன லேசா பட்டர் தடவிட்டு மைதா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பானோட பாதி அளவுக்கு பேட்டர் ஃபில் பண்ணா போதும். பேட்டரை நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு கேக் டின்ன லேசா டாப் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ள ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தா அது எஸ்கேப் ஆயிடும். நான் ஏற்கனவே அவனை 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க 35ல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க அவன் செட்டிங்ஸ் பொறுத்து பேக்கிங் டைம் மாறலாம். அடுத்து நம்ம கேக்குக்கான ஐசிங் செய்ய போறோம். இதுக்கு நான் 1/2 கப் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா க்ரீமி ஆற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்க 2/2 கப் ஐசிங் சுகரோட ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் நல்லா mix ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துட்டு mix பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி விஸ்க்க்கு பதிலா எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணீங்கனா உங்களோட பட்டர் கிரீம் இன்னுமே ஸ்மூத் அண்ட் க்ரீமியா வரும். சாக்லேட் பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கேக் நல்லா ஆறனதும் நம்ம ஐசிங் பண்ணிடலாம். கேக் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இத நம்ம பாதியா கட் பண்ணிக்கலாம். நான் இங்க 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையோட 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி mix பண்ணி வச்சிருக்கேன். இந்த சிரப்பை இப்ப கேக் மேல சேர்த்துக்கலாம்.
கேக் ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது கேக் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த சுகர் சிரப் சேர்க்கிறேன். இப்போ ஒரு தின் லேயர் ஐசிங் அப்ளை பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச இன்னொரு பீஸியும் வெச்சிட்டு சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். இப்போ கேக் ஃபுல்லா ஐசிங்ல கவர் பண்ணிடலாம். நான் இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு ஐசிங் தான் காமிக்கிறேன். நான் வர வீடியோஸ்ல பைப்பிங் டிப்ஸ் வெச்சு எப்படி ஐசிங் போடுறதுன்னு காமிக்கிறேன். ஃபைனலா கேக் டெக்கரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி சாக்லேட் ஸ்ட்ராண்ட்ஸ் சேர்த்துக்கறேன். ஈஸியான எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.